இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா சக்திகளால் ஏற்பட்ட தலைவலி இந்த தண்ணி இருந்தா சிறப்பு இப்படி செஞ்சீங்கன்னா இதுல இருந்து வரக்கூடிய அந்த சக்தி நம்மளுடைய செய்வனை கெட்ட சக்தினால் ஏற்படக்கூடிய தலைவலியை தீக்கும் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்கறோம் அப்படின்னா அதாவது தீய சக்திகளால் ஏற்பட்ட தலைவலி தலைவலி வந்து நிறைய விஷயத்துக்கு தலைவலி வரும் நமக்கு ஆனால் இப் இந்த இது எதுக்கு பரிகாரம்னா சக்தி கெட்ட சக்தி நம்மக்கிட்ட இருந்து யாராவது எதாவது பண்ணிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்களில் தலைவலி வரும் பாருங்க நமக்கு அந்த தலைவலி தீர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு எப்படின்னா மழை தண்ணி இருக்கணும் மழை தண்ணி வேணும் மழை தண்ணின்னா நமக்கு எதுலேயாவது ஓட்டில் பட்டு மாடியில் பட்டு அப்படிலாம் வரக்கூடாது நேராக மழை பெய்யும் போது ஒரு பாத்திரம் வச்சுருங்க அந்த பாத்திரத்தில் நம்ம வானத்துலேருந்து வர்ற தண்ணி நேராக அந்த பாத்திரத்தில் விழணும் அந்த மாதிரி தயார் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி இருந்தால் சிறப்பு இந்த தண்ணி கிடைக்கல அப்படின்னா ஊத்து தண்ணி இருக்கணும் எங்கேயாவது ஊத்து வரும் பாருங்க அந்த தண்ணி சரி இந்த ரெண்டுமும் கிடைக்கல அப்படின்னா நமக்கு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கணும் பக்கெட் போட்டு இறைப்போம் இல்லையா அந்த முறையில் கிணத்துலேருந்து மோட்ரு போட்டு டேங்குக்கு அதாவது பூமியை தாண்டி மேலே ஏறிட்டு ரிட்டர்னில் வர தண்ணியில் இதை பண்ண முடியாது அதனால் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துங்க எடுத்து வச்சுக்கிட்டு இதில் கரும் பசு கோமியம் அதாவது பசுமாடு இருக்குது இல்லையா அதில் கரும்பசுன்னு இருக்கும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் பசுமாடு அதோடைய கோமியம் ரொம்ப நல்லது டக்குன்னு நமக்கு வேலை செய்யும் அந்த கோமியம் தயார் பண்ணிக்கங்க இது 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 போதும் இந்த தண்ணியை எடுத்து வச்சு அந்த கோமியத்தை இதில் கலந்து கொஞ்சம் கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ஆவி அதுலேருந்து நமக்கு அந்த தண்ணி கொதிக்கும் போது ஒரு ஆவி வரும் இல்லையா அந்த ஆவியில் முகத்தை தலையெல்லாம் காட்டணும் இப்படி செஞ்சிங்கன்னா இதிலருந்து வரக்கூடிய அந்த சக்தி நம்மளுடைய செய்வினை கெட்ட சக்தினால் ஏற்படக்கூடிய தலைவலியை தீக்கும் இதில் இன்னொன்றும் பண்ணலாம் இந்த குதிரை லாடம் இருக்குது பாருங்க அந்த லாடத்தை அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு விடணும் போட்டுவிட்டு அதிலேருந்து வர்ற இதே எடுத்துக்கணும்னா அந்த இன்னும் நல்லா அதாவது ஒரு பல மடங்கு சக்தியோட வேலை செய்யும் அந்த தலைவலியை தீர்க்கும் ஆனால் அந்த லாடம் என்னென்னா நீங்கள் உள்ள லாடம் வாங்கிடக்கூடாது எங்ககிட்ட சரியான லாடம் பூஜை செய்தது இருக்குது அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் எங்கனாலும் கிடைக்கலாம் விசாரித்து வாங்கி போட்டிங்கன்னா நூறு சதவீதம் இந்த தலைவலியை தீர்க்கலாம் அதே மாதிரி இதில் இன்னொன்று இருக்குது இந்த முடி கொட்டும் பாருங்கள் இதே மாதிரி தீய சக்தினால் முடி கொட்டுறதா இருந்தால் உடம்புல சத்து குறைவினால முடி கொட்டுறது வேறு கெட்ட சக்தினால முடி ரொம்ப கொட்டுது அப்படிங்கிறவங்களும் இந்த இதே விஷயத்தை ஃபார்முலா பண்ண முடியும் பண்ணால் முடி கொட்டுதல் நிற்கும் தலைவலியை குறைச்சிக்கலாம் இதில் இன்னொன்றும் பண்ணலாம் கரு வெத்தலை இந்த கரு வெத்தலையை வாங்கி கசக்கிடணும் கசக்கி அந்த தண்ணியில் போட்டுருங்க அந்த லாடம் போட்டிருக்கிறோம் இல்லையா அதே தண்ணியில் இந்த கருவேத்தலையும் கசக்கி போட்டுருங்க ஒரு மூணு வெத்தலை காம்பு கிளியிடணும் நல்லா கசிக்கு உள்ளே போட்டுட்டு அதையும் இந்த கொதிக்க வச்சு அந்த அந்த ஆவிய நீரில் தலையை காட்டணும் அப்படின்னா இந்த தீய சக்தினால் ஏற்படக்கூடிய அந்த தலைவலியை குறைச்சிடும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு இந்த லாடத்தை மட்டும் அலம்பி எடுத்து வச்சிடுங்க அடுத்த வாட்டி இதே மாதிரி பண்ணும்போது அந்த இதே வெத்தலை தான் கரு கருவேத்தலை வெத்தலை நல்லா நினச்சி கரு வெத்தலை தான் போட முடியும் சாதா வெத்தலையில் போட்டிங்கன்னா அதுக்கு சக்திகள் குறைவு கருவத்தலை போடுங்க இதுலேயே ஆண் வெத்தலை பெண் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்றதுனால நாம் கருவத்தலையும் போட்டு திரும்பி அதே லாடத்தை எடுத்து போட்டு நான் சொன்ன அந்த தீர்த்தங்கள் அதாவது அந்த மழை தண்ணி இல்லை ஊத்து தண்ணி கரும்பசு கோமியம் இந்த இது வந்து எப்படின்னா கரும்பசு கோமியங்கிறது அவசியம் இந்த லாடம் போடுறதா இருந்தால் கரும்பசு கோமியம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல சாதாரணமாக பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த கெட்ட சக்தினால் ஏற்படக்கூடிய தலைவலையும் முடி கொட்டுதலையும் நிறுந்துடும் அதனால நீ உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு பத்து முறை நீங்கள் இதை பண்ணும்போதே உங்களுக்கு அந்த மாற்றம் பாருங்க இதை செய்யுங்க உங்களுடைய அந்த கெட்ட சக்தி தலைவலியிலிருந்து நீங்கள் விடுபடலாம் நன்றி வணக்கம் வாழ்க நலம்